விநாயகனே வினை தீர்ப்பவனே வேல முகத்தவனே ஞான முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் மூன்றாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சித்திரை மாதம் இருபதாம் நாளுக்கான பலன்கள் இன்றைக்கி சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் அப்போது சுவாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் நம்ம வேந்தர் பக்தி நேயர்கள் யாராவது சுவாதி நட்சத்திரத்தில் இருந்தீங்க அப்படின்னா சும்மாவே நமக்கு வந்து டென்ஷன் ஜாஸ்தி இருக்கும் தலைவலி ஜாஸ்தி இருக்கும் கோபம் ஜாஸ்தி வரும் அன்புக்குரிய துணைய துணையை கிளி கிளி சும்மா கிளி கிளி அப்படின்னு கிழிச்சுடுவோம் இன்னைக்கு யாரை கிளிக்க போகிறோம் யாரை கழுவி ஊத்த போகிறோங்கிறத மத்தியானத்துக்கு அப்புறமேல் தெரிய வரும் டென்ஷன் கொஞ்சம் அகங்காரம் கொஞ்சம் கோபம் கொஞ்சம் ஆத்திரம் இதெல்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் சுவாமி சுவாதி நட்சத்திரத்துல பிறந்திருக்கார் அப்போ அவருக்கு கோபம் வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் ஒரு அமைப்பு சந்திரனுடைய ஸ்தானம் இன்றைக்கி நல்லா இல்லை அதனால் இன்றைக்கி தியான பயிற்சி மௌனம் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கக்கூடிய விஷயங்கள் நரசிம்மரனுடைய அஷ்டோத்திரம் இதை காதில் கேட்டுட்டு அதன் பிறகு நம்ம சுவாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் இன்றைய நாள் அடியெடுத்து வைத்தால் துளசி தீர்த்தம் சாப்பிடுவது அந்த நரசிம்மரோட படத்தை டிபியாக வச்சுக்கலாம் அப்படி நரசிம்மரோட படத்தை டிபியாக வைக்க விருப்பம் இல்லை அப்படின்னா கூட ஒரு சிங்கத்தினுடைய படத்தை டிபியாக வச்சு பார்த்துட்ருந்தால் டெஃபினட்டாக இந்த சந்திராஷ்டம பாதிப்புலேருந்து ஒரு சின்ன எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது இருக்கும்னு சொல்லிடலாம் சிங்கம் படத்தில் ஒரு சீனை கூட பார்க்கலாங்க தப்பு கிடையாது அது சிங்கம் தானே சரி இப்படி சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு இது ஏன் ராசிக்கு எப்படி இருக்கும் சார் மேஷ ராசியை பொறுத்தவரையிலும் திடீர்னு அன்புக்குரிய துணையின் மேலே பயங்கர பாசம் வந்துடும் தேதி வேற நமக்கு முதல் முதல் வாரத்தில் இருக்கு இல்லையா சம்பளம் இதெல்லாம் கரெக்டாக ஆகுதான்னு கரெக்டாக செக் பண்ணிக்கணும் அவங்ககிட்டேருந்து எப்படியாவது வரவு செலவை கரெக்டாக ட்ராக் பண்ணி எடுக்கணும்னு ஒரு சுயநலத்தின் காரணமாகவே அன்பும் பாசமும் ரொம்ப அதிகமாகிடும் இணக்கம் அப்படிங்கிறது இருக்கும் பரஸ்பர ஒப்பந்தங்கள் அன்யூன்யங்கள் விட்டு போகக்கூடிய விஷயங்கள் குடும்ப ஒற்றுமை குடும்பத்தினுடைய நலனுக்காக நிறைய செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்கும் ஒரு சின்ன சுயநலம்ங்கிறதும் அதில் இருக்கும் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் உடல் கொஞ்சம் ஜில்லுனே இருக்கும் இன்றைக்கி பச்சை தண்ணீர் பால் தயிர் மோர் பழச்சாறு இளநீர் நொங்கு இது போன்ற விஷயங்கள் ரொம்ப சாத்தியமாக காணப்படும் அதை தொடக்கூடிய பிராப்தம் கூட ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் நல்ல வேக வேகமாக கிடைக்குதுன்னு சாப்பிட்டுட்டு அச்சு அச்சுன்னு தும்முவாங்க இல்லை லொக்கு லொக்குன்னு இரும்புவாங்க அப்படிங்கிறதையும் ஒரு வார்த்தையாக சொல்லிடலாம் சந்திரன் ஜலராசி குளிர்ந்த கிரகம் ப பனிக்கட்டி ஐஸ் கட்டி அப்போ இதெல்லாம் கடந்து வரக்கூடிய பிராப்தம் இன்னைக்கு ரிஷமராசி நேர்களுக்கு இருக்கும்னு சொன்னால் அதுதான் அர்த்தமுள்ள ராசி பலனாக இருக்கும் அதுக்கடுத்து மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் விரயம் அப்படிங்கிறது இருக்கும் எரிபொருள் ரொப்பக்கூடிய அமைப்போ நீண்ட நேரம் வாகனத்தில் ஏசி போட்டு உட்கார்ந்துருக்கிறதோ இல்லை பிரயாணங்கள் கொஞ்சம் காலதாமதம் ஆகக்கூடிய அமைப்போ இல்லை சந்திப்புகள் காலதாமதமாகக்கூடிய ஒரு நிலையோ கொஞ்சம் இந்த டிலேயிங் டேக்டிக்ஸுங்கிற விஷயத்தில் மாற்றுறதோ ஒரு லோன் தொகையோ ஒரு கடன் தொகையை எதிர்பார்த்து கொஞ்சம் காத்திருக்கக்கூடிய அமைப்பு இந்த வெயிட்டிங் லிஸ்ட் அப்படிங்கிறத உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அடுத்த இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அடி சான்ஸ் இன்றைக்கி தான் சூப்பர் மேலதிகாரிகள் பாராட்டு வியாபாரத்தில் கெட்டி நல்ல பொருளாதார ஆதாயங்கள் தன வரவு சுபிக்ஷம் மனதில் ஆசைப்பட்ட விஷயத்தை நிறைவேற்றிக்கிறதும் அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து திடீர்னு சந்தோஷங்கள் நிறைய எட்டி நல்ல பரஸ்பர ஒப்பந்தங்கள் நல்ல காதல் பாடல்கள் திரை இசை பாடல்கள் இதை ரசித்து கேட்கிறதும் அந்த வார்த்தையினுடைய அர்த்தங்களுக்கு தாண்டி போய் அதை நின்று பார்க்கிறதும் கேளிக்கை வாடிக்கை விருந்து இதை தொட்ட வண்ணம் இன்னைக்கு அமைப்புங்கிறது இருக்கும் எதிர்பார்க்காத ஒரு இனிப்பு சாப்பிடக்கூடிய பிராப்தமோ இல்லை ஒரு பழச்சார தொடக்கூடிய அமைப்போ இருக்கும்னு சொன்னால் அது மிகையாக அது இந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் கடகராசி நேர்கள் இன்றைக்கி கொஞ்சம் குறைச்சிட்டு கொஞ்சம் நிதானமும் பொறுமையும் பிரதானமாக இருந்தால் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்த வரையிலும் டென்ஷன் என்ன செய்கிறோங்கிறது கொஞ்சம் புரியாது பற்றாக்குறை படபடப்பு இதெல்லாம் கொஞ்சம் இருந்துக்கிட்டு இருக்கும் பனி சுமைங்கிறது ஜாஸ்தி இருக்கும் அப்போ இந்த மாதிரி விஷயம் வந்துட்டாலே நம்மளோட ஆற்றாமை பொறாமை இதெல்லாம் யாருக்கிட்டையாவது கொட்டி தீத்தரணும் சொல்லி தீத்தரணும் அழுது புலம்பிடணும் மனசில் எதையும் வச்சுக்கக்கூடாது கூடாது அப்படின்னு கள்ளங்கபடம் இல்லாத மனது கொண்ட சிம்மராசி நேர்கள் கடகட கடகடன்னு எல்லாத்தையும் ஒப்பிச்சுடுவாங்க இவர்கள் மூலமாக நல்லது நடக்காதா இவர்கள் மூலமாக நல்லது நடக்காதா இவர்கள் நமக்கு வழிகாட்ட மாட்டாங்களா அப்படிங்கிற ஏக்கமும் தவிப்பும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அதாவது மழை விட்டாச்சு மழை விட்டாச்சு துவானம் விடாது சிறு சிறு காரிய தடைகள் சிறு சிறு ஏமாற்றங்கள் சின்ன சின்னதாக தான் பெருசாலாம் பயப்பட வேண்டியதில்லை அதே மாதிரி சின்ன சின்ன கேள்வி பதில்கள் கொஞ்சம் சமாளித்து எப்படியாவது போயிடலாம் அப்படின்னு நண்பர்களுக்கு உதவி செய்கிறதும் குடும்ப உறவுகளுக்காக உதவி செய்கிறதும் அது அது அன்புக்குரிய துணைக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிற விதத்தில் கொஞ்சம் நாசுக்காகவும் சூசகமாகவும் யாருக்கும் தெரியாமல் கை கொடுக்கறது இடதுகைக்கு தெரியாத அளவுக்கு இடதுகை கொடுக்கறது கைக்கு தெரியாத அளவுக்கு கொஞ்சம் கௌரவமாக மெயின்டைன் பண்ணி போகக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு ஒரு கள்ளத்தனம் அப்படிங்கிறதும் இன்னைக்கு கன்னிராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரை இன்றைக்கி திங்க் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும் கை கால் வலி இருக்கும் நாலு பேர் சேர்ந்து கும்மு கும்முன்னு கும்மி அடித்தா எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு அசதிங்கிறது இருக்கும் இந்த அசதி வந்துட்டாலே நம்ம அன்புக்குரிய துணி உட்காந்துக்கிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வாங்க அதை எடுத்துகிட்டு வாங்க இதை எடுத்துகிட்டு வாங்கங்கிறப்ப வரும் பாருங்கள் ஒரு கோபம் பயங்கரமாக இருக்கும் ஆகக்கூடி இன்றைக்கி வேலை தலைக்கு மேலே அப்படின்னு ஒரு வார்த்தையாக சொல்லிவிடலாம் கோபதாபம் பிள்ளைகள் விஷயத்தில் நிறைய கோபதாபங்களை கொண்டு வர்றதும் அவர்களை கோபத்தில் ரெண்டு அடி கூட அடிக்கிறதும் இதெல்லாம் அப்புறம் நம்ம தானே சமாதானம் பண்ணணும் அந்த பொறுப்பும் துலாம் ராசி நேர்களுக்கு உரித்தானது அடுத்திருக்கிற ரிஷிக ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் அன்புக்குரிய துணைக்கிட்ட பயங்கர சந்தோஷம் வீடியோ கால் ஆடியோ கால் எந்தெந்த காலெலாம் போக முடியுமோ எல்லா காலும் போயிடும் கைதான் போகாமல் இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை பரஸ்பர ஒப்பந்தங்கள் அந்யூன்யங்கள் உணவில் இனிப்பு பொருளுங்கிறது அதிகமாக இருக்கும் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அனைவராலும் கவனிக்கப்படும் அப்படிங்கிறது தான் நிதர்சன உண்மை அதே மாதிரி உங்களோட நடவடிக்கைகள் போக்குகள் எல்லாமே கவனத்திற்குரியதாக இருக்கும் இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் ஒரு தவிப்பு ஒரு கோபதாபம் ஒரு இயலாமை இது நடக்கலையே இது முடியலையே சரி இது என்ன பண்ணுறது அப்படின்னா ஆல்டர்னேட் பாதைகளை தேர்ந்தெடுக்கிறதும் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுத்து முன்னேறி போகக்கூடிய விஷயங்களை பிளான் பண்றது இப்படி பிளான் பண்ணி பிளான் பண்ணி ஏதாவது ஒரு பிளானாவது இன்ன வரைக்கும் நடந்திருக்கா நடந்ததில்ல இல்லை அப்புறம் எதுக்கு நம்ம அந்த பிளானை போடணும் அது மாதிரி நமக்கு மீறி சில விஷயங்கள் உண்டு நம்மளோட வாழ்க்கையில் விபரீதமான முடிவுகளை அவங்க தான் எடுக்கிறாங்களே தவிர நாம் அதற்கு காரணம் அல்ல அப்படிங்கிற உணர்வு தனுசு ராசி நேர்களுக்கு வரணும் இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நெருப்பு இரும்பு இதன் மீது மோதிக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு வேற்று மொழியினர் வேற்று மதத்தினர் வேற்று இனத்தினர் இவங்கக்கிட்ட கொஞ்சம் ஒரு வாத பிரதிவாதத்திலேயோ வாத விவாதத்திலையோ கொடுக்கல் வாங்கல ஒரு சின்ன தகராறுலையோ ஒரு வம்பு கட்டிக்கிறதோ ஒரு கச்சை கட்டிக்கிறதோ இல்லை தன் பெயரை கெடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையோ நிச்சயமாக இருக்கும் அன்புக்குரிய துணை கிட்ட உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பு இருக்குது அவங்க சாப்பிட்டோன்னு சொல்ல மாட்டாங்க நீங்கள் தான் அதை கேட்க வேண்டிய கடமை நிச்சயமாக உண்டு மனது குழப்பம் ஏமாற்றம் பரிதவிப்பு என்னை பார்த்து யாராவது ஒருத்தர் ஒருத்தராது இறக்கப்படுங்களேன் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நாளாக இருந்துகிட்டு இருக்கும் அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தாய் தாய் வழி உறவுகள் அம்மாவினுடைய ஹெல்த்தில் அக்கறை எடுக்க வேண்டிய ஒரு டைம் பீரியடு சும்மா எனக்கு என்னென்னு இருக்கக்கூடாது மாதிரி நாம தான் அவங்கக்கிட்ட கேட்கணும் அம்மாலாம் வந்து நம்மக்கிட்ட கேட்க மாட்டாங்க என்ன வேணும்னு இல்லை நான் தான் உனக்கு இதை பண்ணுவேன்னு சொல்வேன் அப்படின்னு சொல்லி அந்த பொருளை வாங்கி கொடுத்து சந்தோஷப்பட்டாலே நிச்சயமாக மகிழ்ச்சியும் இனிமையும் குடும்பத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் இன்னைக்குங்கிறத சொல்லிடலாம் கொடுக்கல் வாங்கல் சந்தோஷமாக இருக்கும் ஒரு தொய்வுடன் அது நடக்குங்கிறத உறுதியாக எடுத்துக்கலாம் அடுத்திருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சகோதர சகோதரிகள்கிட்ட சின்ன அதிருப்திகள் உடன் இருப்பவர்களே சகோதர சகோதரிகளாக பார்க்கறதும் குடும்ப உறவுகள்ட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறதும் குடும்ப உறவுகளை பார்த்து கொஞ்சம் அதிருப்திகள் எடுத்துக்கிறதும் நல்ல பெயர் புகழ் பாராட்டு கிடைக்கலேங்கிறதுக்காக ஏங்கி நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் மனதில் ஒரு சொல்லாத வருத்தம்ங்கிறது இருக்கும் மெத்த வாங்கினேன் ஆனால் தூக்கம் வரலையே அப்படிங்கிற கேள்வி நிறைய இருந்துக்கிட்டு இருக்கும் தூக்கத்தை வாங்க முடியுமாங்கிற கேள்வியை மீனராசி நேர்கள்ட்ட தான் நம்ம கேட்கணும் இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கரன் மனசில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து வயலூர் முருகனை உடனழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம்